சீனியும் சிம்மனும் இரண்டு சாதுக்கள். அவர்கள் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொண்டு போட்டியிடுபவர்கள் ஆவர். இருவரும் கடவுளுடைய ஆசியை வேண்டினர். ஆகவே இருவரும் ஒரு காட்டிற்குள் சென்று உபவாசித்து ஆசீர்வாதத்திற்காக வேண்டுதல் செய்ய தொடங்கினர். அவர்கள் வெவ்வேறு மரத்தடியில் உட்கார்ந்து காத்திருந்தனர். ஒரு தேவதூதன் முதலாவது சீனிக்கு தோன்றி அவனுக்கு என்ன வேண்டுமென்று கேட்டான். சீனி சற்றும் யோசிக்காமல், நீங்கள் சிம்மனுக்கு என்ன கொடுக்கிறீர்களோ அதை எனக்கு இரட்டிப்பாய் தர வேண்டும் என்றான். இப்போது தூதன் சிம்மனிடம் சென்று அவனுடைய வேண்டுதல் என்ன என்று கேட்டான். சீனி என்ன கேட்டான் என்று கேட்டான் சிம்மன். உனக்கு கொடுக்கும் ஆசி அவனுக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டான் என்றான் தேவதூதன். சிம்மன் ஒரு கணம் யோசித்தான். பின்பு தூதனிடம் சொன்னான், எனக்கு ஒரு ஆசி வேண்டும், என்னுடைய ஒரு கண்ணை பிடுங்கிவிடு. சிலர் தங்களுக்கு கேடு வந்தாலும் பரவாயில்லை என்று பிறருக்கு கேடு விளைவிப்பர். நாம் நல்ல இருதயத்தை உருவாக்க வேண்டும். மற்றவர்களை எப்படி ஆசீர்வதிக்கலாம் என்று எப்போதும் சிந்திக்க வேண்டுமே ஒழிய பிறருக்கு தீமை செய்ய நினைக்கக்கூடாது.